முகமது நியாஸுங்கிறவர் இலங்கையிலேருந்து கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, புகாரி 7வது ஹதீஸ் சரியானதா? புகாரியில் 7வது ஹதீஸ் சரியானதா? அந்த ஹதீஸில் ஹெர்குலிஸ் மன்னர் நட்சத்திர மண்டலங்களை ஆராய்ந்து சோதிடம் சொல்வதில் திறமை மிக்கவராக இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்படின்னு வந்து அதை கேள்வி கேட்குறார். அந்த 7வது ஹதீஸை பொறுத்த வரைக்கும் புகாரியில் அதில் வந்து அது என்ன ஹதீஸ் சுருக்கம் என்னன்னு கேட்டால், எல்லா மன்னர்களுக்கும் ரசூல்லா வந்து தபால் எழுதுனாங்க. அந்த சாராம்சத்தை சொல்லிடுறேன், அதுதான் அந்த 7வது ஹதீஸில் இருக்கிறது. இஸ்லாத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்லி ஹெர்குலிஸ் மன்னருக்கு, கைசர் கிஸ்ராவுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாத்துக்குமே என்ன செய்கிறாங்க, நஜ்ஜாஷி வரைக்கும் எல்லாருக்கும் அந்த கடிதத்தை எழுதுகிறாங்க. எழுதின உடனே அந்த ஹெர்குல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி இந்த மக்காவை சேர்ந்தவங்க அந்த யாராவது இந்த பக்கம் அரபுகள் நடமாடிட்டு இருக்கிறாங்களான்னு விசாரிக்கும் பொழுது, அபு சுஃபியான் வந்து அந்த சாமு பக்கம் வியாபாரத்துக்கு போயிருக்கார். அபு சுஃபியான் யார்? மக்காவில் உள்ள காபிர்களுடைய தலைவர். அன்றைக்கு மக்காவுடைய காபிர்களுக்கு தலைவர் யார்? அபு சுஃபியான் தான் முக்கியமான பிரதானமான தலைவர். அவர் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு பின்னாடி வந்துட்டார். வந்து ஹவாஸின் போர்லையெல்லாம் என்ன செஞ்சார்? அந்த ஹுனைன் போர்லையெல்லாம் ரசூலுல்லாவுக்கு பக்க பலமாக உறுதியாக நின்றார். அபு சுஃபியான் அந்த மாவியாவுடைய தகப்பனார். அவர் என்ன செய்கிறாருன்னா, அபு சுஃபியானை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறோம்? கடிதம் எழுதியிருக்கிறாரு முகமதுங்கிறவர், இதனுடைய விஷயத்தை நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சபையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு, அவங்க சிரியாவுக்கு தான் இவர் போயிருக்கார் அபு சுஃபியான், அவரை இழுத்துட்டு வர சொல்லி அவரை விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்கன்னா, ஏன்ப்பா நீங்கள் வந்து பெரிய பெரிய பிரமுகர்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த சபையில் கேட்குறாரு, அபு சுஃபியானுடைய கூட்டத்தார் எல்லோரும் இருப்பாங்களே அவங்கள பார்த்து கேட்குறாரு, உங்களில் வந்து அந்த முகமது நபின்னு சொல்கிறாரு இல்லையா, அவருக்கு நெருக்கமான ஆள் யார் அப்படின்னு கேட்குறார். அப்போ அபு சுஃபியான் என்ன செய்கிறாரு, நான் தான் நெருக்கமான ஆள், அபு சுஃபியான் வந்து ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்கு நெருக்கமான உறவினர், நெருக்கமான ஒரு ஆள். அப்போ அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர்கிட்ட கொண்டு வாங்க, அந்த கூட்டத்தில் உள்ளவர்களை அபு சுஃபியானை முன்னிலைப்படுத்தி கூப்பிட்றார், நெருக்கி வந்துச்சிட்றார். நெருக்கி வச்சுட்டு அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் முன்னாடி வச்சுட்டு அவரோடு வந்த ஆளுக்கெல்லாம் பின்னாடி நிப்பாட்டிட்டார். பின்னாடி நிப்பாட்டிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்க போகிறேன். யார்கிட்ட? அபு சுஃபியான்கிட்ட. யார்கிட்ட சொல்கிறாரு? அபு சுஃபியானோடு வந்திருக்கிறாங்கல்ல அந்த மக்களை நோக்கி, அந்த வியாபாரிகளை நோக்கி, மக்காவாசிகளை நோக்கி சொல்கிறாரு, உங்கள் தலைவராக வைத்திருக்கிற அபு சுஃபியான்கிட்ட நான் சில கேள்வி கேட்பேன். யாரை பற்றி கேட்பேன்? அந்த மனுஷரை பற்றி. அந்த மனுஷர்னா ரசூல்லா. அந்த மனுஷரை பற்றி கேள்வி கேட்பேன். அவர் வந்து ஏதாவது நான் சொல்லும்போது பொய்யா சொல்லிட்டாருன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்யணும்? அவர் பொய் சொல்கிறான்னு சொல்லிவிடணும். அவர் உண்மையை சொன்னால் என்ன செய்யணும்? பேசாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்கள சாட்சியாக நிப்பாட்டி ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? அவருடைய பாரம்பரியம் எப்படி? நல்ல பாரம்பரியம். அப்புறம் அவருடைய இந்த நபிங்கிற வாதத்தை இதுக்கு முந்தைய யாராச்சும் அவங்க குடும்பத்தில் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. இவருடைய முன்னோர்கள் யாராவது மன்னராக இருந்திருக்கிறாங்களா? இல்லை. இவரை பின்பற்றவங்க வந்து பலவீனர்களா பிரமுகர்களா அப்படின்னு கேட்குறேன். பலவீனர்கள் தான். அவங்க கூடி கொண்டிருக்கிறார்களா, குறைந்து கொண்டிருக்கிறார்களா? இல்லை, கூடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களில் யாராவது அவருடைய மார்க்கத்தை வெறுத்து முருத்ததாய் மதம் மாறி போயிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டவுடனே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் பொய் சொல்வார் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பொய் சொல்வார் நான் சந்தேகப்படலை. அவர் மோசடி செய்வாரான்னு கேட்குறாரு. அதுக்கும் இல்லைங்கிறார், மோசடிலாம் செய்ய மாட்டார். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு ஹுதைபியா உடன்படிக்கை எப்படி சொல்கிறார், இப்போ நாங்கள் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம், அதில் எப்படி மீறுவார் எனக்கு தெரியாது. அதாவது அதுதான் சொல்ல எடுத்துக்கிறார். குறைன்னு சொல்வதாக இருந்தால் இது ஒன்று தான் சொல்ல முடிஞ்சு. அவர் இது வரைக்கும் மோசடி செஞ்சது இல்லை. இப்போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் ஹுதைபியாவில், அந்த உடன்படிக்கையில் அவர் ஒழுங்காக இருப்பாரா இல்லையான்னு இனிமேல் தான் பார்க்கணும் சொல்லிவிட்டு, என்னால் இந்த ஒரு குறை இந்த ஒரு விஷயத்தை தான் குறைப்படுத்துகிற மாதிரி எனக்கு சொல்ல முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கேட்குறாரு, உங்களுக்கு மத்தியில் வந்து இந்த களிமாவை லாயிலா இல்லாங்கிற களிமாவை வந்து இல்லை கேட்குறார். ஹல் காத்தல்து முகம், அவரோடு நீங்கள் போர் செஞ்சுருக்கிறீங்களா கேட்குறாரு. ஆ, போர்லாம் செஞ்சுருக்குறோம். போர் முடிவு எப்படி இருந்துச்சு? போர் முடிவை வந்து முன்னப்பினை இருக்கும், ஒரு தடவை அவர் ஜெயிப்பார், ஒரு தடவை நாங்கள் ஜெயிப்போம், அவரும் வெல்லுவார் நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உங்களுக்கு என்னத்தான் போதனை செய்கிறாரு? அல்லாஹ் வணங்குங்க, சிறுக்கு வைக்காதீங்க, உங்கள் முன்னோர்கள் சொன்னதை விட்டுருங்க, தொழுவுங்க, ஜக்காத்து கொடுங்க, உண்மையை பேசுங்க, சுயமரியாதை ஏறிங்க, உறவினர்களை சேர்த்து வாழுங்க, இதை தான் சொல்கிறாரு. அப்போ வந்து அப்புறமேல இந்த மொழிபெயர்ப்பாளர்கிட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் அந்த மன்னர் பொறுப்பு சொல்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க கேட்டபோது அவருடைய முன்னோர்கள் யாரும் மன்னர்கள் இல்லைங்கிறீங்க, அப்போ இவர் அப்படி மன்னராக இருந்திருப்பார்களே, ஆனால் நம் முன்னோர்களுடைய ஆட்சியை தக்கவை பிடிப்பதற்காக வேண்டி இந்த வேஷம் அவர் போடலாம் அப்படியும் இல்லை. முன்னாடி யாராவது இவருடைய இதில் நபின்னு சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்காக ஆசைப்பட்றான்னு நம்ம சொல்லிடலாம்.
அதுக்கப்புறம் வந்து அவருடைய பாரம்பரியத்தை பற்றி கேட்டேன், எல்லாமே நல்லதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் சொல்கிற கரெக்டாக தான் இருக்குது, பலவீனர்கள் பின்பற்றுறாங்களா வந்து இப்போ சாதாரண பிரமுகர்கள் பின்பற்றுறாங்களான்னு கேட்டேன். பலவீனர்கள்னு சொன்னீங்க, இறை தூதர்கள் அப்படி தான் பின்பற்றுவாங்க, பலவீனர்கள் தான் ஆரம்பத்தில் பின்பற்றுவாங்க. கூடுகிறார்களா குறைவார்கள்னு கேட்டேன், கூடுறாங்கன்னு சொன்னீங்க. ஈமான் வந்து அப்படி தான் இருக்கும், கூடிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி யாராவது வெறுத்து மதம் மாறி இருக்கானான்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ ஈமான் அப்படி தான் உள்ளத்தில் நுழைந்து விட்டதுன்னு சொன்னால் அது வெளியேறாது. அவரே மன்னர் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வியிலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் அவர் வந்து கரெக்டாக தான் இருக்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லி காட்டிட்டு நான் சொல்கிறேன், அவர் வருவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்களில் வருவார்னு நினைக்கல, இறுதி தூதர் ஒருத்தர் வருவார் என்று நான் நினைத்து கொண்டு இருந்தேன், உங்களில் வருவார்னு நினைக்கல. நீங்கள் சொல்கிற உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் அவர் வந்து என்னுடைய இந்த இரண்டு கால்கள் இருக்கிற இந்த பகுதியையும் கூட அவர் நாளைக்கு ஆழ்வார், அவர் கையில் இந்த ஆட்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் வந்து எனக்கு முடியும் என்று சொன்னால் அவரை சந்திப்பேன், அவர் பாதத்தை கூட கழுவி விடுவேன் என்ற அளவுக்கு அவர் ரொம்ப சில அகித்து சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த கடிதத்தை பாய்ச்சி காட்டுறார். இதெல்லாம் பாய்ச்சி காட்டின உடனே அப்புறம் வந்து இவர் அபூஸ்வியான்னு சொல்கிறார், இந்த மாதிரி என்னடா நம்ம இவர் புகார் சொல்லான்னு வந்தோம்னு சொன்னால் இவர் வந்து இவருக்கு வந்து முகமதுக்கு இந்த பெரிய வெள்ளைக்காரர்களுடைய ராஜாவை பயப்படுறாரு. வெள்ளைக்காரன்னா மஞ்சக்காரன்னு சொல்லுவாங்க, நம்ம வெள்ளைக்காரங்க வரும்ல, அரபியில் என்ன செய்வாங்கன்னு அசு வருவாங்க, மஞ்சள் நிறுத்தவன், இந்த மஞ்சள் நிறுத்துக்காரங்கன்னா வெள்ளைக்காரங்கன்னு இருந்தோம், இந்த வெள்ளைக்காரங்களோட ராஜாவே வந்து இந்த முகமதுக்கு பயப்படுறாரன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பிறகு அல்லாஹ் எனக்கு இஸ்லாம் தந்துட்டான்னு சொல்கிறார். இது வரைக்கும் ஏழாவது ஹதீஸ், இது வரைக்கும் சரியான செய்தி. இது வரைக்கும் உள்ளது என்னது, இது வரைக்கும் அபூ சுஃபியான் என்பவர் வந்து அவரே நின்று அறிவிக்கிற ஒரு செய்தி. இது எல்லாத்திலையும் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். இது வரைக்கும் உள்ள செய்தி இருக்குல்ல, ஹத்தா அதுகர் அல்லாஹு அலை அல் இஸ்லாம், இஸ்லாம் எனக்கு அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான், இதுதான் நடந்த சம்பவம்னு போச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன வருதுன்னு கேட்டால் வேறு மாதிரியான ஒரு செய்தி வருது. என்ன இருக்கு, அதாவது அதில் வருது, ஹெர்குலிஸ் வந்து மணக்கவளோட இருந்தார், அவருடைய மன்னர் பிரதானிகள் ஏன்னு கேட்டாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் ஜோதிட கலையிலனா நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், பார்க்கும்போது நம்முடைய ஆட்சி போயிட முடியும் எனக்கு தெரிகிறது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அரபில் ஒரு அரசர் தோன்றிவிட்டார் இப்படிங்கிறது, அது விருத்த சேதனம் சுண்ணத்து பண்ணுற ஒரு சமுதாயத்தில் அவங்க வருவாங்க இப்படியெல்லாம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி அதை வந்து என்ன செய்கிறாரு, அவர் பேசினார்னு வருது. இப்படி பேசினார் என்பது அபூ சுஃபியான் சொல்லலை, இதை இது அறிவிப்பாடில் யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா விட்டு அடிச்சிருக்கார் இடையில், இதுக்கு எந்த ஒரு சனதும் இல்லை. ஏன்னா இது அபூ சுஃபியான் சொல்லியிருக்க முடியாது, அபூ சுஃபியான் வந்து அந்த விசாரணை முடிஞ்சு முடிஞ்சிருச்சு, அதோட அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்து தந்து விட்டான், அவருக்கு எல்லாம் பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கொண்டேன்னு சொல்கிறார்ல. அது வரைக்கும் அந்த புகாரில் ஏழாவது ஹதீஸில் அந்த வாசகம் வரைக்கும் தான் அபூ சுஃபியானுடையது. அவர் ஹெர்குலிஸ் இப்படி இருந்தார், அவர் ஜோதிடக்களை அறிந்தவராக இருந்தார், அந்த ஜோதிடத்தின் மூலமாக இறுதி தூதர் வருவார் என்று அறிந்திருந்தார், அவர் வந்து சுண்ணத்து பண்ண கூட்டத்தில் தான் வருவார் என்று அறிந்திருந்தார் அப்படின்லாம் சொல்கிறது இருக்குத. அதை யார் சொன்னால், இப்போ அபூ சுஃபியான் சொன்னாரா, இல்லை அவரை பற்றி யாரோ ஒருத்தர் சொல்கிறது, இப்னு நாதுருங்கிற ஒருத்தர் சொன்னதாக தான் அதில் வருகிறது. அப்போ அவரை பற்றி உள்ள மற்றவங்க சொன்ன ஒரு கருத்தையும் சேர்த்து புகார் நினைச்சிட்டார்னு கேட்டால் இந்த ஹதீஸில் நுழைச்சி விட்டுட்டார், சேர்த்துருக்கிறார். இந்த பாராவில் உள்ளது வந்து அது வந்து இப்போ அபூ சுஃபியான் சொன்னதுமல்ல, இதுக்கு வந்து உண்மைப்படுத்தக்கூடிய எந்த ஒன்றும் கிடையாது. அவரை பற்றி அந்த ஜோசியத்தை நம்பக்கூடிய யாரோ சொன்னதை எடுத்து அதை அப்படியே நினைச்சிட்டார் புகாரி பதிவு பண்ணிக்கிட்டார். அது வரைக்கும் தான் அந்த செய்தி உண்மை. எது வரைக்கும், அபூ சுஃபியான் சபைக்கு போனது விசாரித்தது இஸ்லாத்தை என்ன ஒரு ஹதீஸ் அப்படிலாம் இருக்கும். ஹதீஸில் வந்து இதை முத்ரஜின்னு சொல்லுவாங்க, முத்ரஜின்னு சொன்னால் ஒரு ஹதீஸில் ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் செய்தி சொல்லிட்டு வந்து சொந்த கருத்தையும் சேர்த்துறது, வேறு கருத்தையும் சேர்த்துறது, ஒன்று ரெண்டு மிக்ஸ் ஆகி போய் இருக்கும், அப்படி கலந்திருக்கும் என்று சொன்னால் பிரித்து அறிந்து இது ரசூல் சொன்னது, இது வந்து சரியான அறிவிப்பு உள்ளது, இது வந்து அறிவிப்பு வேறு அறிவிப்பு இல்லாதது இப்படின்னு பிரித்து அறிஞ்சு கொள்வார்கள். இதில் அபூ சுஃபியான் சொன்னது தான் நமக்கு ஹதீஸ், அதுக்கு அவர் தான் நேரடி சாட்சியாக சொல்கிறார், தான் சம்மந்தப்பட்ட சொல்கிறார், ஜோதிடர்களை அறிந்தவராக இருந்தார் அப்படின்னு அபூ சுஃபியான் சொல்லவே இல்லை. அபூ சுஃபியான சொன்னாலும் அது மார்க்கமாகாது, அவர் ஜோதிட கலைன்னு ஒன்று இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு சொல்லுவாரா, சொல்ல மாட்டார். அப்போ அந்த நேரத்தில் சொல்லி கூட இருக்கலாம் அபூ சுஃபியான் கூட, ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் வச்சு பார்க்கும்போது அது அபூ சுஃபியான் சொன்னதாக வரல, பின்னாடி உள்ளவங்க சொன்னதாக தான் வருது. அந்த பாதி வரைக்கும் அந்த ஹதீஸு சரியான செய்தி. ஜோதிடக்களை அறிந்தவராக இருக்காருன்னு சொன்னது யார் சொன்னால், யார்கிட்ட சொன்னார், அதுக்குரிய அறிவிப்பாளர் வரிசை என்ன, அந்த விஷயங்கள்லாம் அதில் காணப்படலை. அதுதான் அது கேட்குறாரு.